அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை. சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என தகவல். திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் தொடர்புடைய இடங்களில் 5வது நாளாக தொடரும் ரெய்டு. 20க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஜெகத் ரக்ஷகன் வீட்டில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வருமான வரித்துறை கைப்பற்றி உள்ளதாக தகவல். நகைகளை மதிப்பிடும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். சவிதா மருத்துவக் கல்லூரி தொடர்புடைய இடங்களிலும் 5வது நாளாக ரைடு. 20 இடங்களில் ரைடு நிறைவடைந்த நிலையில் சில இடங்களில் தொடர்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் சாலையில் அமைக்கப்படும் தரைப்பாலம் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி நேரில் சென்று ஆய்வு. தென் மாவட்டங்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து குறைந்து வருவதால் காற்றாலை மின் உற்பத்தி 595 மெகாவாட்டாக குறைந்தது. கடந்த வாரம் வரை 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியான நிலையில் இந்த வாரம் அடியோடு சரிந்தது. ஓசூர் முத்துமாரியம்மன் கோவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீடிப்பு. மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்ததாக கூறி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காங்கேனூர் பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்தது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 2 மாதங்களே ஆன நிலையில் தடுப்பணை உடைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படுகிறது. மதியம் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தகவல். டிஸ்னி நிறுவனத்தின் இந்திய ஓடிடி மற்றும் டிவி சேனல்களை விற்க முடிவு. அதானி மற்றும் சன் குழுமத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல். லடாக் யூனியன் பிரதேசமான பிறகு நடந்த முதல் தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அமோக வெற்றி. காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி 22 இடங்களை கைப்பற்றிய நிலையில் வெறும் 2 இடங்களை பிடித்து பாஜக படுதோல்வி. டெல்லி வந்தடைந்தார் தான்சானியா அதிபர் சமியா சுல்லு ஹசன். முப்படை அணிவகுப்புடன் வரவேற்பு. உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீழ்ந்ததை கொண்டாடிய இந்திய கிரிக்கெட் அணி ரசிகர்கள். ஆட்டம் தரமானதாகவும் தந்திரமானதாகவும் இருந்ததாக மகிழ்ச்சி. தொடக்கத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறிய போது களத்தில் முன்னாள் கேப்டன் விராட் கோலி கூறிய ஆலோசனை என்ன?
சிறிது நேரம் டெஸ்ட் கிரிக்கெட்டை போல் விளையாடும்படி கூறியதாக ஆட்ட நாயகன் கே எல் ராகுல் நிகழ்ச்சி பேட்டி. ஆசிய விளையாட்டில் பதக்கம் வென்ற வில்வித்தை வீரர்கள் தாயகம் திரும்பினர். வெற்றி வீரர்களுக்கு விமான நிலையங்களில் உற்சாக வரவேற்பு. உலகக்கோப்பையில் நியூசிலாந்து அணியின் வெற்றி பயணம் தொடருமா? இன்று நடைபெறும் 6வது லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியுடன் பல பரீட்சை. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இலவச சட்ட ஆலோசனை மையம் சென்னையில் நடிகர் விஜய் பெயரில் இன்று திறக்கப்படுகிறது. இங்கிலாந்து லியோ படத்திற்கு 50,000-க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு. வரும் 19 முதல் 22 வரை புக் செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் திரைகளில் திரையிடப்பட உள்ளதாக தகவல். ஜேம்ஸ் பாண்ட் படத்தை இயக்குகிறாரா இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன்? பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஹாலிவுட் வட்டாரங்கள் தகவல். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு Y+ பாதுகாப்பு அளிக்க மகாராஷ்டிரா அரசு முடிவு. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அளித்த புகாரை அடுத்து நடவடிக்கை. குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட விவகாரம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மனு தாக்கல். வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வானில் ஏற்படுகிறது சூரிய கிரகணம். அமெரிக்காவில் நெருப்பு வளையம் போல நன்றாக தெரியும் என தகவல். இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டிகளை பார்க்க இங்கிலாந்தை சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர் ஜார்வுவுக்கு ICC தடை. ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டியின் போது அத்துமீறி மைதானத்தில் நுழைந்ததால் நடவடிக்கை. உலகக்கோப்பையில் இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்றும் 30 பேர் கைது. 55,000 ரூபாய் ரொக்கப்பணமும் ஏராளமான டிக்கெட்டுகளும் பறிமுதல். சீனாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு. போட்டியின் நிறைவு நாளில் நடனமாடி அசத்திய பல்வேறு கலைஞர்கள். தமிழ்நாட்டில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.